அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்ட நேரம் என்பது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரேத அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அந்த பெண் இறந்த பிறகும் உடல் உறவு கொண்டிருக்காங்க. இது முதல் முறையை தான் இந்த ஆர்ச்சிக்கல் மெடிக்கல் காலேஜ் நடக்குதானே? இல்லை, இது பலமுறை. இது எத்தனையாவது சம்பவம். ஒரு பெண் டாக்டர் ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இல்லாட்டி அடுத்த வாரம் நான் போயிருப்பேன், செத்துருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூராக இப்படி ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சுருக்க முடியும். அவங்களோட பெண் உறுப்பில் அந்த அந்த பஸ்ஸுடைய கியர் ராடுடைய பகுதியை உள்ளே ஏற்றியிருந்தார்கள்னா இவ்வளோ ஒரு கொடூர சம்பவம். அவனை கூப்பிட்டு கோர்ட்டில் கேட்டாங்க, இதுமாரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு குற்றம்னே தெரியல. ஆனால் அவன் வீடியோவில் இருந்தது பூரா ப்ரூட்டல் ரேப், மிருகத்தோட செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் வச்சுருந்துருக்கான். அப்போ அவன் சஞ்சய் ராய் இஸ் நாட் ஏ நார்மல் பர்சனாலிட்டி, அவன் ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட். அவங்க டாக்டர் படித்தவங்க, ஒரு அட்டாப்சி பண்ணுறவங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதா இது ரேப்பா, இது வந்து சூசைடான்னு? அவங்களும் வந்துட்டு இல்லை அது சூசைடு தான். அப்போ இது வேறு எதுவும் மறைக்கிற விஷயம் தானே இது? ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து 100 ஆண்டுகள் கடந்த ஒரு கல்லூரிமா, புகழ் பெற்றது. ஒரு காலத்தில் தனியார்கிட்ட இருந்து இன்றைக்கி வந்து அரசுடைமை ஆகிட்டு அப்படி ஒரு காலேஜ், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நம்ம எப்படி சொல்கிற ஸ்டான்லி எம்எம்சி எல்லாம் சொல்கிறோம்ல, அதை விடலாம் பழசு அது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவி இரவு, அது பிஜி ஸ்டூடெண்ட், அவங்க வந்து மாணவின்னு சொல்கிறத விட டாக்டர் கம் ஸ்டூடெண்ட் தான் அவங்க. இரவு வந்து நண்பர்களோடு உணவு வாங்கி சாப்பிட்றாங்க. விடிய காலம் 3 மணி வரைக்கும் அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க. 3 to 6, அந்த 3 மணி நேரம் கேப்புக்குள்ளே தான் அந்த இந்த ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் நடக்குது. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். இதை செஞ்ச அந்த நாய் சஞ்சய் ராய் இல்லை, அவன் சஞ்சய் நாய் தான் அவன். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், அவன் போலீஸே கிடையாது, அவன் வாலண்டரின்னு சொல்லி உள்ளே வர்றான். வாலண்டரின்னு சொல்ல வந்து முழு அதிகாரமும் அவன் கையில் இருக்குது. அவன் பாக்ஸர் வேற, அவன் கிக் பாக்ஸர். அது இந்த பெண்ணுடைய பிரேத உடற்குறாய்வை நான் படித்து கேட்டுறேன், அதில் உனக்கு புரியும் அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு. அவன் ஒரு கிக் பாக்ஸர். அவன் வந்து உள்ளே இந்த வார்டன் மாதிரி எல்லா இடத்துக்கு போகிறது வர்றது, எந்த ரூமுக்கு வேணுமோ அவன் போகலாம் வரலாங்கிற ஒரு அதிகாரம் பெற்ற ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பள்ளியோடத்து அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அதை விட்டு தான் அவன் வந்து அந்த அந்த மணி நேரத்துக்கு அவனால் அங்கே போக முடிஞ்சிருக்கு. இதுபோக அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்ட நேரம் என்பது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரேத அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அந்த பெண் இறந்த பிறகும் உடல் உறவு கொண்டிருக்காங்க. ஒரு மனிதனுடைய 7 கிராம் பார்த்திங்கன்னா 8 to 12 கிராம் தான் ஒரு மனிதனுடைய மேக்சிமம் 7. இதில் இன்னொரு அட்டாப்சி டாக்டர் ஒருத்தரோட பேட்டி ஒன்று பார்த்தேன், 3.5 கிராம் தான் ஒரு மனிதனுடைய எம்ஜி தான் இருக்கும், மில்லிகிராம் தான் இருக்கும்னு. இன்னொரு அட்டாப்சின்னா 8 to 12 எம்ஜி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க உடம்பில் அந்த பெண் உறுப்பில் இருந்தது 150 மில்லிகிராம் வந்து அவங்க உடம்புல இருந்திருக்கு. அப்போ இது ஒருவருடைய விந்தணுவா? இல்லை. சரி, இந்த ஒருத்தர் தான் அந்த ரேப்பை செஞ்சாரா? இல்லவே இல்லை. குறைந்தபட்சம் 10 பேர் அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆனால் இவர் ஒருத்தர் தான் கைது பண்ணியிருக்காங்க, இன்னொரு 4 பேர் சஸ்பெக்ட் கைது பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த அந்த அட்டாப்சியோட ரிப்போர்ட் சொல்கிறோம் கேட்டுங்க. 10 காயங்கள், கண் கிழிக்கப்பட்டிருந்தது, வாய் ரத்தம் அழிந்திருந்தது, இடது கால் 90 டிகிரி உடைத்து வளைக்கப்பட்டிருந்தது. 90 டிகிரி உடைச்சி பாருங்க. இது ஒரு பேனா, இது ஒரு கால், இதில் 90 டிகிரிங்கிறது இப்படிமா, 100ங்கிறது இது. இந்த அளவுக்கு அந்த கால் உடைக்கப்பட்டிருக்கு, வலது கால், வலது கால். அப்போ வந்து இது எப்படி உடைச்சிட முடியும்? ஒரு ஆள் உடைக்க உடைக்க இன்னொரு ஆள் பிடிச்சிருந்தா தானே கால் திரும்பும், இல்லைன்னா பாடியோடு சேர்ந்து தானே கால் திரும்பும். இடது கை மோதிர விரல் உடைக்கப்பட்டிருந்தது, கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருந்தது, இடுப்பு எலும்பு உடைக்கப்பட்டிருந்தது. இடுப்பு எலும்புலாம் ஒரே ஒரு கிக்கில் உடைஞ்சிருக்கு, பாக்ஸர்னு சொன்னேன் இல்லையா, அந்த முட்டுக்கால் அடி. இடுப்பு எலும்பு உடைக்கப்பட்டிருந்தது. பெண் உறுப்பில் அதிகமான இரத்தம் கழிதல், 150 மில்லிகிராம் விந்தணு அதில் இருந்திருக்கு அந்த பெண்ணுடைய இது. இதில் இது கடைசியாக மூச்சு திணறி தான் இறந்துருக்காங்கன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ நடந்தும் மிச்ச மீதி கடந்த உயிரை பிரீத்திங்கை பிடிச்சோ வேறு எதுலேயே தான் உயிர் போயிருக்கு. ஒன்று கழுத்த நெரிச்சாலும் மூச்சு திணறும், லங்ஸு வெடிக்கும், மூச்சு திணறது. உயிர் பிரிது கிடச்சா லங்ஸ் மூலயமா தான் மூச்சு திணறும், ஹார்ட்டுக்கு பிறகெல்லாம் நிற்கிறது தான் லங்ஸ்.
ஓகே. ஆனால் கடைசி மூச்சு இருக்க முடியாது, பிரீத்தரை பிடிச்சிருந்தாலும் நின்றுருக்கும். அப்போ இவ்வளவும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் நடந்திருக்கு. சரி, இது முதல் முறையை தான் இந்த ஆர்ச்சிக்கல் மெடிக்கல் காலேஜ் நடக்குதானே? இல்லை, இது பல முறை. இது எத்தனையாவது சம்பவம், ஒரு பெண் டாக்டர் ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இல்லாட்டி அடுத்த வாரம் நான் போயிருப்பேன் செத்துருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூராக இப்படி ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சுருக்க முடியும்? சரி, இது மட்டுமா? 2011 டெல்லி நிர்பயா, அவங்களும் ஒரு மருத்துவரே நடந்துச்சு, அவங்களெல்லாம் தூக்கு தண்டை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய, அது இது இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் தான். அவங்களோட பெண் உறுப்பில் அந்த அந்த பஸ்ஸுடைய கியர் ராடுடைய பகுதியை உள்ளே ஏற்றிருந்தார்கள்னா இவ்வளோ ஒரு கொடூர சம்பவம். அவனை கூப்பிட்டு கோர்ட்டில் கேட்டாக்க, இதுமாரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு குற்றம்னே தெரியல. அப்போ எப்படிப்பட்ட காட்டுமிராண்டி சமுதாயமாக இருந்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். நம்மெல்லாம் மனிதர்கள் ஆகிட்டோம், நம்மளாம் ரொம்ப மென்மக்களாக இருக்கிறோம்மா. நமக்கு நிறைய இலக்கியம் படிச்சிருக்கோம், ரொம்ப மேன்மக்களாக நம்ம வாழ்கிறோம். நமக்கெல்லாம் இவ்வளோ ஒரு குரோதமான எண்ணங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலையம்மா. பொள்ளாச்சியில் கூட நடந்துச்சுமா பாலியல் சம்பவம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நியாயப்படுத்தவும் இல்லை, அயோக்கியத்தனம்தான். ஆனால் அங்கே கொடூரமான கொலைகள் நடக்கலை. எதை என்ஜாய் பண்ணணும், ரேப் பண்ணணும், ஓடு, அதையாவது செஞ்சு தொலைச்சி தொலைஞ்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி உன்னை கொண்டுடுவோம், நீ சத்தம் பண்ணால் கொண்டுடுவோம் உன்னே. அடுத்த நாள் அந்த பொண்ணு போய் நீதியை வாங்கிக்கிட்டான். பொள்ளாச்சியில் நீதி வாங்கிட்டு தானே இருக்காங்க. பட் அந்த மினிட் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கல்ல, அந்த மினிட் நீங்கள் தப்பிச்சிட்றீங்க, உயிரோடாவது விட்டு தொலையலாம்ல. வேறு ரேப்போடாவது போகும், ஒரு 376 அது ட்ரையல் நடந்து அது நிறையா இருக்குது கேஸு, விடுதலை ஆகிறதுக்கு தண்டனை ஆகிறதுக்கு. ஆனால் அவ்வளோ ஒரு கொடூரமாக கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தான் என்னோடய கேள்வி புள்ளி நிற்குது. அப்போ இந்த பெண் அந்த மருத்துவ ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜில் பார்க்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்தை இது பார்த்துருக்கணும். அந்த நிர்வாகம் செஞ்ச அயோக்கியத்தனத்தை ஏதோ ஒன்று இந்த பெண் பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த பிரின்ஸிபல் அன்னைக்கே ரிசைன் பண்ணுவாரா, அன்னைக்கே இன்னொரு காலேஜில் போய் சேருவாரா, குற்றம் உணர்ச்சி நான் ரிசைன் பண்ணுறேன், ரைட்டு, ரொம்ப நல்லது, நேராக மருந்து வாங்கி பிடிச்சி சாவு, தூக்கு மாட்டி தூங்கி சாவு, உன்னை யார் கேட்டா? ஆனால் அன்னைக்கே அடுத்த காலேஜில் போய் வேலைக்கு சேருவாரா? இது நடிப்பா நடிப்பு இல்லையா? கண்டிப்பாக சொல்ல, இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் கேட்குறது நியாயமா நியாயம் இல்லையா? நியாயமான ஒரு கேள்வி. நான் வேலையை விட்டுட்டேன், வேண்டாம் இந்த கொடுமை, எங்கள் சாட்சிக்கு வேணுமோ நான் வர்றேன், அதோடு முடிச்சுக்கணும்ல. அன்றைக்கே ஒரு வேற ஒரு காலேஜ், இது என்ன நாடகம்னு கேட்குறேன், இது என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டான்னு கேட்குறது. 2001 இதே மாதிரி ஒரு சம்பவம் அந்த காலேஜில் நடந்திருக்கு அப்படின்னும், அங்கே ஒரு 4th year படிக்கிற ஒரு மாணவன் வந்து அங்கே அந்த காலேஜுக்குள்ளே வந்து நிறையா ஃபான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் அங்கே நடக்கும். அதை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இது ஏன் இங்கே நடக்குதுன்னு கேள்வி எழுப்பினதுனால கொலை பண்ணிவிட்டு அதையும் தற்கொலையாக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற நியூஸ் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி சார் அதே தான் விஷயம் சொல்கிறேன். இந்த சஞ்சய் ராயோட செல்ஃபோன் எடுத்தப்போ இப்போ பான் வீடியோஸுங்கிறது வந்து இப்போ அதான் சொல்கிறோம்மா, ஒரு காலத்தில் பெரிய குற்றம்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி மிகச்சாதாரணமாக போயிட்டு, ஒரு காலத்தில் தண்ணி அடிக்கிறது பெரிய குற்றம், நீ தண்ணி அடிக்காமல் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கா. பான் வீடியோஸ்லாம் அப்போ அந்த காலங்களெல்லாம் கிடையாதுமா, பான் வீடியோஸ்லாம் ஒரு காலங்களில் வந்து தியேட்டர்களில் வந்து தியேட்டரில் ஓடும், ஆனால் இந்த அளவுக்கு ஆபாசமெல்லாம் இருக்காது அது. அப்புறம் புத்தக வடிவில் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி மொபைலில் சாதாரண விஷயம். ஆனால் அவன் வீடியோவில் இருந்தது பூரா ப்ரூட்டல் ரேப், மிருகத்தோட செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் வச்சுருந்துருக்கான். அப்போ அவன் சஞ்சய் ராய் இஸ் நாட் ஏ நார்மல் பர்சனாலிட்டி, அவன் ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட், அவன் மென்டல், அவன் சைக்கோ சேடிஸ்ட். நார்மல் பேஷண்ட்ஸ் அப்படி நார்மலாக மொபைலில் வைக்க முடியாது. வீட்டில் பிள்ளைங்க எடுத்து பார்க்குது, வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்க மனைவி எடுத்து பார்த்தாலே இது அசிங்கம் இல்லையா? இப்படியா நம்ம கணவர் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு நினச்சா அது அறுவருக்க வேண்டிய ஒரு விஷயம் தானேன்னு கேட்குறேன். இல்லை என்னோட மைண்ட் செட்டில் பேசுகிறேன், உண்மையான ஒரு விஷயம், உண்மையான விஷயம் அதுதான். யாருமே வீட்டுக்கு போகல அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, பார்த்தா கூட டெல்ட் பண்ணிட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவன் வச்சுருந்தது பூரா அந்த மாதிரியான வீடியோஸ் தான் வச்சுருந்துருக்கான். அப்போ அந்த கேள்வி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது. அப்போ அந்த பொண் அங்கே நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை, பார்க்கக்கூடாத விஷயத்தை, இல்லை வெளியில் போய் சொன்னாக்க இது என்னெல்லாம் நடக்குங்கிற விஷயத்தை நடந்தோம். இது ரேப்புக்குள்ளே போட்டு போட்டாதீங்க, அதை தாண்டி விஷயம். அந்த மருத்துவமனை கிட்னி தேடியிருக்கலாம், லிவர் தேடியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, மயக்க நிலையில் உள்ள பெண்களை கடத்தியிருக்கலாம், அனாதப்படங்களை வந்து வேறு டெஸ்ட்டு கொடுத்துருக்கலாம், உயிரோடு உள்ளவங்களை சாவடித்து ஆர்கன்ஸ் திருடியிருக்கலாம், எவ்வளோ இருக்குமா. மெடிக்கலில் இல்லாததாம்மா, மெடிசனில், மெடிசன் துறைங்கிறது நமக்கு தெரியாத அப்பாற்பட்ட துறை. ஏன்னா அந்த பொண்ணை போய் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளோ கொடூரமாக பண்ண வேண்டிய கொலை. அந்த பொண்ணு செத்தாகணுங்கிறதுல இவங்கெல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க, அந்த பொண்ணு இறந்தே ஆக வேண்டும். அப்படி அதுவும் நடந்தது செமினார் ஹாலில் நடக்குது. செமினார் ஹாலில் எவ்வளோ பிரச்சனை, உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, இதுமாரி ஒரு 10 படங்கள் வச்சு கற்பனை பண்ணுங்கள் இந்த இந்த பில்டிங் பெருசுக்கு. அப்படி இருந்தால் தான் செமினார் ஹால். வசூல்ராஜ் MBBSல கூட கமல் பாடம் நடத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த அவ்வளோ பெருசு இருக்கும்,
செமினார் ஹாலுங்கிறது, அதில் நடந்தது. அப்போ அந்த பெண் இறந்தாக வேண்டும், விடியறதுல 6 மணிக்குள்ள இறந்தாகணும். ப்ளூடூத்தை போட்டு போயிடுறான், போலீஸ் ப்ளூடூத் எடுத்து டிவைஸ் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றான், காலில் செருப்பில் ரத்த காயத்தோடு வர்றான். அப்போ எவ்வளோ தில்லு வேணும், எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இது போக நிர்வாகத்து மேல உள்ள சந்தேகங்கள். ஏன்னா இப்போ இந்த 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 சஞ்சய் ராய் என்பவன் நிர்வாகத்துக்கான ஆளாகவே இருந்திருக்கான். ஏன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீங்கள் சூசைடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறோம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆக்சிடெண்ட்டில் இருந்தப்போ கூட இருந்தாங்கன்னா எடுத்தடுப்புலேயே உங்கள் பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டா வாங்கன்னு போலீஸ் கூட கூட மாட்டாங்க. ஏங்க இன்னரோட அப்பாவா நீங்கள்? ஆமாங்க, நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். பையன் பைக்கிலேருந்து கீழே வந்துட்டான், இங்கே வாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வாங்க அப்படிம்பாங்க. அப்படியா, என்னப்பா எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பேசிட்டு என் பையன் எங்கள் பையங்கன்னு எமோஷனல் ஆவாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு 1/2 hour கழிச்சு, இல்லைங்க சிகிச்சை பலனில் பையன் இறந்துட்டார் மாரிச்சேரி போய் பாருங்கப்பா. நம்ம எமோஷனில் வந்து கில் பண்ணணும், சடனாக நமக்கு அட்டாக் அட்டாக் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம எமோஷனில் ஸ்லோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சூசைட்னு சொன்னீங்க, வந்து பாடியை காட்டுன்னு சொன்னப்போ ஏன் நிர்வாகம் 3 மணி நேரம் பாடியை காமிக்கலை? பெண்ணோட பிரேதத்தை காமிக்க வேண்டியது தானே. சூசைட்னு சொன்னீங்க வந்துட்டு, இது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகமும் இதை சூசைட்னு சொல்லுது பாருங்கம்மா. எல்லாமே டாக்டர் தானம்மா, இப்போ நம்ம ரெண்டு பேருமா ஒன்றும் தெரியாததுக்கு நமக்கே அறிவு இருக்குது. பார்த்தா அது சூசைடா, ஆக்சிடெண்ட்டா, லாரி அடிச்சுதா, கார் அடிச்சுதா, டூ வீலர் அடிச்சுதா, ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்ல தெரியாதா? கண்டிப்பாக தெரியும், பார்க்கும்பொழுது இது என்ன நடந்திருக்குங்கிறத யூகிக்க முடியும் இல்லையா? ஆ, அவங்க டாக்டர் படித்தவங்க, ஒரு அட்டாப்சி பண்ணுறவங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதா இது ரேப்பா, இது வந்து சூசைடான்னு? அவங்களும் வந்துட்டு இல்லை அது சூசைடு தான். அப்போ இது வேறு ஏதோ மறைக்கிற விஷயம் தானே இது, நினச்சி பாருங்க. இவ்வளோ பெரிய செமினாரில் அந்த பொண்ணு ஒரு சத்தம் கூட போடாமல் போயிட்டாமா? ஒரு சத்தமாவது போட்டிருக்கணும் இல்லை? ஏன்னா அந்த காலை உடைக்க உள்ளெல்லாம் உயிர் வலி போடு, அந்த உயிர் வலின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பயங்கரமாக இருக்கும். பல்லு பிடுங்க உள்ள, நெகத்தை பிடுங்கினா, எலும்பு உடைச்சா உயிர் வலிங்கிறது அதுதான் வலி. பாக்கெல்லாம் உயிர் வலி இல்லைம்மா, கத்தி எடுத்தலாம் மாக்குன்னு கையிலெல்லாம் வெட்டினா பெருசாலாம் வலிச்சிடாது, தாங்கலாம் அந்த வலியெல்லாம் தாங்கிடலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் நரம்புகள் வெட்டுப்படுறது. ஆனால் இந்த இந்த இடத்த உடச்சின்னு வைங்க உயிரே போயிடும். இந்த விரலில் இந்த ரிவர்ஸில் உடச்சிப்பார், இதெல்லாம் உயிர் வலி. இதெல்லாம் சத்தம் போடாமல் போயிட்டா அந்த பொண்ணு, அப்போ யாருக்குமே கேட்கலையா? இல்லை இருந்த அத்தனை பேர் ஒத்துழைச்சாங்களா இந்த மரணத்துக்கு? அந்த சாவு நடக்குதுன்னு எல்லோரும் தெரிஞ்சிருந்தாங்களா? இல்லை ஒரு 10 பேர் கூடி இந்த வாயை மூடினாங்களா? தெரிஞ்சவனும் இல்லை. அப்போ அவங்க தந்தை வந்து என் பெண்ணை காட்டுங்க, நான் போத்தாவணும்னு 3 மணி நேரம் இழுத்தடிக்கிறானுங்க. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கடைசாக போய் போத்தாப்பணும்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில வர்றாரு அவங்க அப்பா. அந்த தந்தையோட மனநிலையை அணைச்சி பாருங்க, செத்த பொண்ணு செத்து போச்சுமா, அது முடிஞ்சு போச்சு, அது அனுபவிச்ச ரணங்கிறது அந்த 3 மணி நேரத்தோட. ஆனால் உயிரோட ஒரு தந்தையார் தன் மகளை எந்த கோலங்களில் பார்க்கக்கூடாதோ அந்த கோலத்தில் பார்க்குறது. உன்னை மனக்கோலத்தில் பார்க்கலாம், பிணக்கோலத்திலையும் பார்க்கலாம், வேறு வழி இல்லை. ஆனால் அலங்கோலமாக உன்னை பார்க்க முடியாது, ஒரு அப்பாவளை தாங்க முடியாது. செத்து போச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில், நைட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு பிணக்கோலம், அது பார்த்துடலாம், அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் அலங்கோலமாக உன்னை பார்த்தா எப்படி இருக்கும்? ஜீரணிக்கவே முடியாது. அந்த நிலையில் அந்த பொண்ணு இருந்திருக்கு, உடல்கள் சிதைக்கப்பட்டிருந்திருக்கு, அவ்வளோ கொடூரமான ஒரு நிலையில் வந்து அவங்க வர்றாங்க. அதுதான் நீ மருத்துவர்கள் வந்து இந்தியா பூரா கிளர்ச்சி அடைஞ்சு போராடுறாங்கம்மா. இதே இன்றைக்கி ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லிடுறேன், நான் நிர்பயா சொல்லிட்டேன், 2014ம்மா அசாமில் சரிதா பானு ஒரு வார்டு பாய் வந்து ரேப் பண்ண பார்க்குறான். அவங்க கோஆப்ரேட் இல்லை, கழுத்து அறுத்து போட்டான். 2014 9 ஆண்டுகள் கழித்து 2023 அவன் தண்டனை ஆகுது. அருணா ராமச்சந்திரா ஷென்பால், இது எங்கன்னா மும்பையில் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க, கேஇஎம் ஹாஸ்பிட்டல், 1973 கொஞ்சம் டேட்டா அதோட தான் பார்த்துக்கிட்டேன். 73 வந்து அவங்கள வந்து ஒரு ரேப் பண்ணுறாங்கம்மா, பண்ணி அவங்க கோமாவில் 40 வருஷம் இருந்து இப்போ தான் இறந்து போயிருக்காங்க. 73 40 கூட்டுங்க, இப்போ தான் இருந்தாங்க கோமாவில் இருந்து. அப்போ அன்னைக்கே அதுக்கு ஒரு 73 இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டமோ ஸ்ட்ராங்கான தண்டனையோ மத்திய அரசாங்கம் இதுக்கு வரையறுத்திருந்தா இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்காது. ரொம்ப நேரம் எங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.